சென்னையில் புறநகர் மின்சார ரயில் சேவை பாதிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பணிக்கு செல்லக்கூடிய பொதுமக்கள் மின்சார ரயில்களை பயன்படுத்த முடியாமல் அவதியடைந்து வருகின்றனர். தற்பொழுது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மேலும் இது குறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் பார்த்திபன். பார்த்திபன், இது குறித்தான முழு விவரம். மாலத்தி, சென்னையில மின்சார ரயில்கள் இயக்கப்படாமல் இருப்பதால் பயணிகளும் பொதுமக்களும் கடும் அவதியடைந்திருக்கின்றனர். சென்னை 800 இருந்து கும்மிடிப்பூண்டி வழியாக கும்மிடிப்பூண்டியிலிருந்து அந்த சென்னை சென்ட்ரல் நோக்கி சொல்லக்கூடிய மின்சார ரயில்கள் தற்போது காலை 6:30 மணி அளவில் தொழில்நுட்ப கோளாறுமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதால் இந்த மின்சார ரயில்கள் இதுவரை சரி செய்து இயக்கப்படாமல் இருப்பதால் பயணிகளும் பொதுமக்களும் காத்திருக்க வேண்டிய அவலநிலை என்பது ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் சென்னை 800 ரயில் நிலையத்தில்தான் அந்த மின்சார ரயில்கள் பழுது ஏற்பட்டு தற்போது நிறுத்தி வைக்கப்படுகிற காட்சிகள் நம்ம பார்த்து வருகிறோம். இந்த நிலையில புதன்கிழமையான இன்று பணிக்கு செல்லக்கூடிய பொதுமக்களும் கல்லூரிக்கு செல்லக்கூடிய மாணவிகளும் மாணவர்களும் தற்போது மிகவும் சிரமத்துக்கு ஆளாகி இருக்கின்றன. காலை 6:30 மணிக்கு ஏற்பட்ட இந்த தொழில்நுட்ப கோளாறு இதுவரை சரி செய்யாமல் அதிகாரிகள் வாரம் வந்து சரி செய்யாமல் இருப்பதால் அந்த மின்சார ரயிலில் ஏற்பட்டிருக்கூடிய பழுது காரணமாக தற்போது வரை இயக்கப்படாமல் இருப்பதால் அந்த பொதுமக்களும் பயணிகளும் காத்திருக்கொண்டிருக்க காட்சிகள் பார்க்க முடிகிறது. எப்பொழுதுமே பரபரப்பாக இருக்கக்கூடிய சென்னை 800 ரயில் நிலையம் தற்போது அந்த மின்சார ரயில் இயக்கப்படாமல் ஒரே ரயில் தண்டவாளத்தில் தான் அந்த இயக்க வேண்டும் என்பதால் மற்ற பகுதிகளில் செல்லக்கூடிய மின்சார ரயிலும் தற்போது வரை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இதை உடனடியாக சரி செய்ய வேண்டும் என்பதே பாதிக்கப்படக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய பயணிகளுடைய கோரிக்கையும் கல்லூரி மாணவர்களுடைய கோரிக்கையாகவும் இருக்கிறது. தொடர்ந்து இந்த மின்சார ரயில்கள் வந்து தொழில்நுட்ப கோளாறுமாக மின்சார கி, அதாவது சொல்ல வேண்டும் என்றால் மின்சார கீக்கும் உயர்மின் அழுத்த கோபுருக்கும் இணைக்கக்கூடிய அந்த கீ தற்போது வரை சரி செய்யாமல் இருப்பதன் காரணமாகத்தான் இப்பொழுது இந்த மின்சார ரயில்கள் இயக்கப்படாமல் இருப்பது காரணம் என அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அதை சரி செய்யும் பணிகளை வந்து உடனடியாக ஈடுபட வேண்டும் என்பதே பாதிக்கப்பட்டவருடைய பொதுமக்களுடைய கோரிக்கை. ஏமாத்தி பார்த்திபன், தங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி.